அரசியலுக்கு வரதுனால குழந்தைங்களை வந்து கவர் பண்றேன். வீடியோ கிளிப் கேட்டிருப்பீங்க. இது நடந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு, பட் நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கேள்விகளை கேட்டு தளபதி அரசியலுக்கு வரது சரியா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க மாஸ்டர் மகேந்திரன் கிட்ட. ஸோ இவர் பார்த்தோன்னா ஒரு புது படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்தோட பூஜை நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோன்னா இவரோட படத்தை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, தளபதி விஜயவில் பற்றி தான் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இவரும் பார்த்தோன்னா மெச்சூரான பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்ற அப்படின்ற நோக்கத்தோட தான் பார்த்தோம்னா மாணவர்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்றக்காக பார்த்தோம்னா மாணவர்கள் முன்னாடி அரசியல் பேசினார். அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி வந்து 10th 12th அப்படின்னு எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்த எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தோன்னா தளபதி வந்து பாராட்டியிருந்தார்ல. ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க முன்னாடி எல்லாம் எதுக்கு அரசியல் பேசணும், அதெல்லாம் பார்த்தோன்னா அரசியலுக்காக தானே, மாணவர்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக தானே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். மிக முக்கியமாக ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கனாலும் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் பின்னணி தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பார்த்தோன்னா பதில் சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, அரசியலுக்காக தான் அப்படி பேசினார் அப்படிங்கிறதுல இப்போ என்ன பிரச்சனை? அதுக்காக தான் தளபதி பேசினார் அப்படிங்கிறத நாங்களும் மறுக்கல, தளபதியும் மறுக்கல. இப்போ அரசியலுக்குள்ள ஒருத்தர் எதுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு வர்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அதை தான் பார்த்தோம்னா தளபதி பண்ணியிருக்காரு. இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஏன் ஏற்படுத்தியிருக்காரு அரசியலுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறமா மாணவர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற கேள்வி முன்வைப்பாங்க. ஸோ ரெண்டு விதமும் பார்த்தோன்னா இந்த மாதிரி கேள்விகளை முன்வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல். இது தான் பார்த்தோம்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன நோக்கத்தோட வர்றாரு அப்படிங்கிறத யாருமே பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க முன்னாடி எதுக்கு அரசியல் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 12th பாஸ் பண்ண எல்லாருக்குமே பார்த்தோம்னா தளபதி வந்து பரிசுகள் கொடுத்து கௌரவப்படுத்தினார். இப்போ நெக்ஸ்ட் இயரே பார்த்தோன்னா அவருக்கு ஓட் ரைட் வருது, அதாவது 18 இயர்ஸ், 18 வயசுலேயே பார்த்தோன்னா அவருக்கு ஓட் ரைட் வருது. அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா அவர் ஓட்டு போடுறதுக்குண்டான தகுதிக்கு வந்துடுவார் அந்த பையன். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன பையன்கிட்ட எதுக்காக அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறீங்க. ஓட்டு போடுற ஏஜ் வந்தாலே அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பையனாக தான் உள்ளே வளம் வர முடியும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட அரசியல் பற்றி பேசாமல் வேறு யார்கிட்ட பற்றி பேசுறது அப்படிங்கிறது புரியல. இதை பார்த்தோன்னா செய்தியாளர்களும் கேட்குறாங்க, ஒரு சில முட்டாள் பசங்களும் கேட்டு தான் இருக்காங்க கட்சிக்காரனுங்க. அந்த 18 வயசு பையன் சின்ன பையன் அவங்ககிட்ட எதுக்கு அரசியல் பேச அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அந்த 18 வயசுக்கு எதுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க, 18 வயசுலேயே ஓட்டுரிமை வந்துடுது, அதுக்கப்புறமா அந்த அரசியல் கட்சி தலைவர் இதில் வந்து யார் சிஎம் ஆகணும் அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய தகுதி பார்த்தோன்னா 18 வயசுலேயே ஓட்டர் ஐடி மூலமாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு அந்த சின்ன பையனுக்கு நீங்கள் ஓட்டுரிமை கொடுக்குறீங்க, 18 வயசு தான் ஆகுது, ஓட்டுரிமை கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்னு தான் நம்மளால் கேட்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஓட்டுரிமை அடுத்த ஒரு வருஷத்தில் வரப்போகிற ஒரு பையன்கிட்ட அரசியல் பேசுனது நம்ம தளபதியாக தான் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் மக்கள் எப்படி இருக்காங்க, தங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறது தளபதியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்து சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருப்பார். இப்போ பார்த்தோன்னா தளபதி இதன் மூலமாக முன் வச்சிருக்காரு. பட் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பார்த்தோன்னா 18 வயசு நிரம்பி இருக்கிற ஒரு பையன்கிட்ட அரசியல்னா என்ன அப்படிங்கிறது கூட புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை தளபதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி பாராட்டிட்டு அவங்க முன்னாடியும் பார்த்தோன்னா அந்த விழிப்புணர்வை கொண்டு வர்றாரு. அதுதான் பார்த்தோன்னா தளபதி கிட்ட இருக்கிற டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு அரசியலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே. உனக்கு 18 வயசு வந்துருச்சு, நீ ஓட் போடலாம் அப்படின்ற ஓட் ஐடி கொடுத்துட்டா மட்டும் அந்த பையனுக்கு அரசியல் புரிதல் வந்துருமா? இப்போ நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, எந்த கட்சி கரெக்டாக இருக்குது, யாருக்கு நம்ம ஓட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் பார்த்தோன்னா அவனுக்கு வரணும். அப்படி ஒரு விழிப்புணர்வை இங்கே யாருமே ஏற்படுத்துறது கிடையாது. ஒன்று, தன்னோட ஃபேமிலியில் இருக்கிற அம்மா அப்பா பார்த்தோன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டு கட்சிகள் இருப்பாங்க, அந்த கட்சிக்கு போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த பையன் போய் போடுவான். ஆனால் அவருக்கே பார்த்தோன்னா ரியலாக அரசியல் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட அரசியல் பற்றி பேசினதான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். சரி, ஓகே, நம்ம இந்த கட்சிக்கு ஓட் பண்ணலாம், இவர் தலைவர் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தாட்க்கு வரணும். அதுக்கு தான் பார்த்தோன்னா சின்ன பசங்க முன்னாடி அரசியல் பேசணும். இப்போலாம் சின்ன பசங்களே பார்த்தோன்னா நிறைய பேர் அரசியல் பேசுகிறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண போன இடத்துல எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி அரசியல் பேசணும் அப்படின்னு முட்டாள்தனமாக கேட்குறவங்க பார்த்து தான் நம்ம முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லணும். அதை தளபதி இப்போ மட்டும் கிடையாது, 2021 மாஸ்டர்லேயே பார்த்தோன்னா சொல்லியிருப்பார். ஒரு காலேஜில் பார்த்தோன்னா ஒரு எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு சேவை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பார். அடுத்து கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த படம் பார்க்கக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தியேட்டர் வாசலில் ஒருத்தர் நிற்பான். ஆனால் ஒயின் ஷாப்பில் எவனுமே நிற்க மாட்டான். அப்புறம் எப்படி அந்த சின்ன பையன்களுக்கு வந்து ஒயின் ஷாப்லேருந்து சரக்கு போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் பேசியிருப்பார். அதுலேயே சின்ன குழந்தைகளுக்குண்டான அரசியல் பார்த்தோன்னா தளபதி கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. அப்புறந்தே தளபதி பார்த்தோன்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் இது என்னமோ இப்போ நடந்ததுக்காக பார்த்தோன்னா இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததுக்காக தான் அதை பேசினார் அப்படின்ற மாதிரி சில முட்டாளுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. அது இல்லாமல் அரசியலுக்குள்ளே ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவர்
கொஞ்சம் பிரபலமாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கணும், அந்த முகம் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற கேள்வி தான் முன்வைப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா தளபதி அப்படி பண்ணுறதுனால தான் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளே ஓப்பனாக சொல்லலாம். ஏதாவது பண்ணாதானே மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை வரும், இவர் வராமே இவ்வளோ பண்ணார், கண்டிப்பாக பார்த்தோம்னா வந்தால் இன்னும் அதிகமாக பண்ணார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்ல, அதுக்காக மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. அதை போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் அரசியலுக்கு வரக்காக அப்படின்றீங்க. அதை வந்து நல்ல எண்ணத்தோடு தான் அவர் பண்ணுறாரு, ஆனால் இவங்க பார்த்தோம்னா நெகட்டிவான எண்ணத்தில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. சரி ஓகே, ஒருத்தரை பார்த்தோம்னா வீழ்த்தணும் அப்படின்னா என்ன வேணால் பேசுவாங்க, நல்லதே பார்த்தோம்னா கெட்டதாக மாற்றுவாங்க, கெட்டதையும் நல்லதே மாற்றுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற அரசியல். அதுக்கு பேர் தான் பார்த்தோம்னா உங்களுக்கு அரசியல் தெரியுமா, அரசியல் சூழ்ச்சி தெரியுமா அப்படின்றாங்க. இப்போல்லாம் பார்த்தோம்னா இதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறது அரசியல் இல்லை போல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது தான் அரசியல்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தளபதி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தது தானே உள்ள களத்தில் இறங்கியிருக்காரு. இனிமேல் பார்த்தோம்னா அடுத்தடுத்து என்ன மாதிரி என்ன குண்டை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபியூச்சரில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சில தற்கொலைகள் கேட்குற கேள்விகளுக்கு உங்களோட ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பார்த்தோம் அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.